ஸோ ஹாய், இன்றைக்கி வந்துட்டு நம்ம தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம், இதில் வந்து நம்ம 11th ஒரு 5 லெசன் அண்ட் 12th ஒரு லெசன் கொடுத்துருப்போம். ஸோ எல்லா லெசனுக்கும் நான் ஹைலைட்டட் வீடியோ சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் பார்க்க போகிறோம். நாளையிலிருந்து உங்களுக்கு டெய்லி 1 by 1 ஒரு ஒரு லெசனாக வந்துடும். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லா லெசனும் கவர் ஆயிடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே நம்ம படிச்சது தான். ஸோ இருந்தாலும் தியரியாக சிலது இருக்கும். இந்த தியரியும் ஜஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சதே இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட் பார்த்திங்கனாலே போதும் உங்களுக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், வாக்குரிமை அப்படிங்கிற சொல் வந்துட்டு சுதந்திரம் என்று பொருள்படக்கூடிய பிராங்க் என்ற ஆங்கிலோ ஃப்ரெஞ்சு கலவை. இந்த ஆங்கிலோ ஃப்ரெஞ்சையும் நோட் பண்ணிக்கோங்க. கலவை சொல்லிலிருந்து பெறப்பட்டது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாக்ஸ் கண்டென்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பின் பகுதி 15, ஓகேங்களா, பகுதி 15 அது. ஸோ இந்த ரோமன் லெட்டர் புரியாதவங்க 15 எழுதி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாமில் இப்படி கேட்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பகுதி 15 என்னது, ஆர்டிக்கிள் 324 to 329. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. 324 to 329 தான் வந்துட்டு என்னது, இந்திய அரசியலமைப்போட தேர்தலை பற்றி குறிப்பது ஓகேங்களா. தேர்தலை பற்றி குறிக்கும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா பகுதி 15 324 to 329. இந்த 324 to 329 லைனாக என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு 12th பாலிட்டியில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைகளுக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசமைப்பு உறுப்பு 326 கூறுகிறது. ஸோ 324 to 329 வந்துட்டு தேர்தலை பற்றியது. அதில் வாக்குரிமை அடிப்படையில், அந்த வாக்குரிமைங்கிறத ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் நடத்தணும், வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது 18 நிரம்பினவங்களோட அடிப்படையில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறது எது அப்படின்னா உறுப்பு 326. அது இங்கே பாருங்கள், இதே தான் இந்திய அரசமைப்பில் தேர்தல்கள் என்னும் தலைப்பே வந்துட்டு பகுதி 15 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அதை பார்த்தது தான். ஸோ இதெல்லாம் பெருசாக இம்பார்ட்டன்ட் இருக்குது, தோற்றம் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ரோமானிய அரசர் இதுக்கு முன்னாடி வந்துட்டு தேர்தல் அப்படிங்கிறது ரோமபுரியிலையும் போபாண்டவர் ரோமானிய அரசர்கள் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் 17th century ஐரோப்பாவில் தான் அது ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது ஃபுல்லாமே தியரி தான். மக்களாட்சியில் வாக்காளர் முறைமை. ஸோ மக்களாட்சியில் எப்படி வாக்காளர்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத இது பார்த்தாலே நம்மளுக்கு இது தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். ஸோ இது நம்மளுக்கு படிக்கலாம் தேவையில்லை. எக்ஸாமில் கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். வாக்களித்தல் என்பது அணுகக்கூடியதாக இருக்கும். என்னென்ன அணுகக்கூடியதுன்னா யார் வேணால் போய் வாக்களிக்கலாம் அப்படிங்கிறது தான். வாக்காளர் தொகுதியின் பங்கேற்பு அதிக அளவில் இருக்கும் ஓகே. வாக்காளர் தொகுதியில் வந்துட்டு பங்கேற்பு, அவங்களோட தொகுதி பங்கேற்பு அதிக அளவில் இருக்கும், அதிக அளவு வாக்களிப்பாங்க. வாக்குரிமை அப்படிங்கிறது அதிகபட்ச அளவில் சாத்தியம். எவ்வளோ பேர் வாக்குரிமை அளித்தாலுமே நம்ம அதை வந்துட்டு சாத்தியப்படுத்த முடியும் இந்த மக்களாட்சியில். தேர்தல் வந்துட்டு ஒழுங்காக நேர்மையாக நடக்கணும், சமமான வாக்குகள் எல்லாத்துக்கும் சம மதிப்புடவை. இது வேணால் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் இருந்தாலுமே எல்லாத்தோட வாக்குக்கும் ஒரே வேல்யூ தான். இப்போ நான் போய் ஒரு வாக்கு போட்டேன்னா அதுவும் ஒன்று தான். குடியரசுத் தலைவர் போய் ஒரு வாக்களிச்சார்னா அதுவும் ஒன்று தான். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே கவுண்ட்டு தான், யாருக்கும் எக்ஸ்ட்ரா வேல்யூலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பெரும்பான்மையினரின் விருப்பம் நிறைவேறுவதுடன், பெரும்பான்மையினரின் விருப்பம்னா என்னது, நிறையா பேர் யார் எவ்வளோ மெஜாரிட்டி வருதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அதான் பெரும்பான்மையின் விருப்பம். அதேமாதிரி சிறுபான்மையினரின் நலனும் மதிக்கப்படுகிறது. ஏன்னா ஒரு ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து கம்மியாக இருப்பாங்க ஒரு இடத்துல. அப்போ அவங்க வந்துட்டு அவங்க ஆளுகளே கம்மிங்கிறப்ப அவங்க எல்லாருமே ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அந்த கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா மீதி எல்லாரும் வேறு கட்சிக்கு போடுற பட்சத்தில். ஸோ அப்போ அவங்க அந்த தொகுதிக்கு வந்து அவங்களை தனித்தொகுதியாக பிரித்து தருவாங்க. ஸோ நம்ம அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதனால சிறுபான்மையினரையும் நம்ம மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தேர்தலில் வாக்காளர் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டங்களை எப்படி உருவாக்குற, சட்டங்களை உருவாக்குபவர் யார், பாராளுமன்றம் தான். அவங்களுக்கு அவங்களை தேர்வு செய்கிறது யார், நம்மளால் தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். ஸோ அதுதான் கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம தான் சட்டங்களை உருவாக்குவரை தேர்வு செய்கிறோம். அரசாங்கத்தை அமைத்து பெரும்பான்மை முடிவு ஒரு ஒரு முடிவு எடுக்கிறவங்களையும் நம்ம தான் தேர்வு செய்கிறோம். அதாவது அரசாங்கம் நடத்துகிற எல்லாத்தையும் நம்ம தான் தேர்வு செய்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், தேர்தல்கள் தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை கற்றறியும் கல்வி தேர்தலியல். இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ தேர்தல் ரிலேட்டடாக அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை தேர்தல் முடிவு அதெல்லாம் பற்றி கற்றுக்கிறதுக்கு பேர் தேர்தலியல் ஓகேங்களா.
அடுத்தது அந்த தேர்தல் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த அதை வந்துட்டு பல பல வகையில் நடத்துகிறாங்க. ஸோ மொத்தமாக எத்தனை வகை அப்படின்னா 5 வகையில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு வகை என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துக்கலாம். முதலில் நிலையை கடந்து செல்லுதல், ஓகேங்களா? முதலில் நிலையை கடந்து செல்லுதல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே என்ன, ஓட்டு. இதில் எலெக்ஷனில் ஓட்டு, ஓட்டு கிடச்சிச்சின்னா யாருக்கு அதிக ஓட்டோ அவங்க வின்னு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே அது முடிஞ்சிடும். அதுதான் வந்துட்டு முதலில் நிலையை கடந்து செல்லுதல். இது வந்துட்டு இங்கிலாந்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுபோக அமெரிக்கா, கரீபிய நாடு, வங்கதேசம், மியான்மர், இந்தியா, மலேசியா, இந்தியாவில் நம்ம அதை தானே ஃபாலோ பண்ணுறோம். யார் அதிக ஓட்டோ அவங்க தான் வின்னு. மலேசியா, நேபாளம், தெற்கு பசிபிக் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதை அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க. பிற வேட்பாளர்களை விட அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலே வெற்றி பெற்றவர். நான் சொன்னேன்லையே, அது அது அறுதி பெரும்பான்மையெல்லாம் வாங்கணும். நீங்கள் மினிமம் இந்த ஓட்டு வாங்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. என்ன சொல்கிறது, இப்போது 500 கம்பல்சரி 500 ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற எந்த ரூலுமே கிடையாது. ஒருத்தர் வந்து 450, இன்னொருத்தர் 451 அப்படின்னா 451 எடுத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அவங்க வந்துட்டு மினிமம் 500 வாக்குங்கிறப்ப அவங்க எடுக்கலைங்கிறக்காக அவங்க ஜெயிக்கல அர்த்தம் கிடையாது. அதிக வாக்குனாலே ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தது தொகுதி வாக்கு. இது வந்துட்டு எங்கே ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கட்சிகளே இல்லாமல் பலவீனமாக உள்ள நாடு, ஓகேங்களா? அரசியல் கட்சிகள் அதிகமாக இல்லாமல் நாடு கொஞ்சம் பலவீனமாக இருக்க இடத்துல தொகுதி வாக்கு எடுக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ தொகுதி வாக்கு அப்படிங்கிறது என்னென்னா, அதிகபட்ச எண்ணிக்கையிலான வாக்குகளை பெற்ற வேட்பாளரே அங்கேயும் வெற்றி பெறுவார். இதே தான் முன்னாடி இருக்கிற மெத்தடு தான். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னென்னா, கட்சிகள் இல்லாமல் கொஞ்சம் பலவீனமான நாட்டில், அது என்னென்ன நாடுன்னு பாருங்கள். கேமன் தீவுகள், பாக்லாந்து தீவுகள், கன்சே, குவைத், லாவோஸ், லெபனான், மால்தீவ், பாலஸ்தீனம், சிறிய அரபு குடியரசு. இந்த மால்தீவு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஆளுகளே ரொம்ப கம்மி தான். அப்போ அந்தந்த தொகுதியில் என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டு போடுறாங்களோ அங்கே அது அவங்க தான் வந்துட்டு அங்கே மெயினான ஆளாக இருப்பாங்க. அடுத்தது மாற்று வாக்கு. மாற்று வாக்கு அப்படிங்கிறத முன்னுரிமை வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஆஸ்திரேலியா, ஃபிஜி, பாப்புவா, கினியா ஆகிய நாடுகளில் ஃபாலோ பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ மாற்று வாக்கு அப்படின்னா என்னென்னா, இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு போயிட்டு இப்போது ரெண்டு கட்சி இருக்குது அப்படின்னா, ஏபிசின்னு மூணு கட்சி இருக்குன்னா, நான் ஏக்கு ஓட்டு போடுவேன், நீங்கள் பிக்கு ஓட்டு போடுவீங்க, இன்னொருத்தவங்க சிக்கு ஓட்டு போடுறாங்க, அப்படி இருக்கும், அப்படி போட்டுருவோம். இதே மாற்று வாக்கு அப்படின்னா என்னென்னா, நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து எனக்கு ஏ தான் ஜெயிக்கணும், இருந்தாலும் ஏ ஜெயிக்காத பட்சத்தில் திடீர்னு நான் போட்ட ஓட்டு எந்த கட்சிக்கு போட்டனோ அந்த கட்சி ஜெயிக்கல அப்படின்னா, ஏன்னா சிலர் மற்றவங்க கம்மியாக போட வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்காத பட்சத்தில் பி வந்தால் எனக்கு ஓகே, சி வரக்கூடாது, பி வந்தால் ஓகே. பியும் ஜெயிக்கலனா தான் எனக்கு சி. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு ஏ வரணும், வரலங்கிறப்ப பி, அப்படி வரல அப்படின்னா சி அப்படின்னு சொல்லி நம்ம ரேங்க்கு படி ஓட்டு போடுறது. இதுதான் வந்துட்டு என்னது, அவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு சீட்டு கொடுத்துருப்பாங்க, எண்ணெய் பயன்படுத்தி அவங்க ஒரு ஒருத்தரையாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஃபஸ்ட்டு பி தான் ஜெயிக்கணும், பி வர முடியாத பட்சத்தில் ஏ ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு ஒரு கட்சிக்கும் ரேங்க் போடுறது, ஓகேங்களா? அதுதான் என்னது மாற்று வாக்கு, அதுதான் முன்னுரிமை வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இரு சுற்று முறை அப்படின்னு ஒரு வாக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா, முதல் சுற்றில் எக்கட்சி வேட்பாளருக்கும் அறுதி பெரும்பான்மை பெறாத நிலையில் இரண்டாவது சுற்று நடைபெறும். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா கட்சிக்கும் ஓட்டு போடுவாங்க, அதில் வந்துட்டு 50% எல்லாருக்குமே ஓட்டு வாங்கியிருக்கணும். வாங்காத பட்சத்தில் ரெண்டாவது சுற்று நடத்துவாங்க. இரண்டு வேட்பாளருக்கு மேல் போட்டியிடும் நிலையில் அதிக வாக்குகள் பெற்று வெற்றி பெறுபவர் தேர்ந்தெடுக்கப்படும். இந்த மாதிரி ரெண்டாவது சுற்று நடத்தி ரெண்டாவது சுற்றுலேயும் வந்துட்டு என்ன சொல்கிறது, அறுதி பெரும்பான்மை இல்லாதவங்கள கழிச்சு விட்டுட்டு திருப்பி மூணாவது சுற்று இப்படியே போகிறப்ப ரெண்டு பேரை வந்து நிற்பாங்க இல்லையா, ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் 50% ஓட்டு வாங்காதவங்களை கழிச்சு விட்டுட்டு செகண்டு ஒரு ஓட்டிங் எடுக்கிறது, அதில் 50% வாங்காதவங்களை கழிச்சு விட்டுட்டு மூணாவது ஓட்டிங் இப்படியே எடுத்து லாஸ்ட்டில் ரெண்டு பேரை வந்து நிற்பாங்க. அந்த ரோலிங் சேர் இருக்குல்ல, அந்த சேரில் உட்காருவாங்களே ஓடி ஓடி, அதில் லாஸ்ட்டில் ரெண்டாக வந்து நிற்பாங்க. அந்த மாதிரி நிற்கிறப்போ ஓட்டு வாங்குறது, அதில் யார் அதிகமோ அவங்க வின் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் வந்துட்டு இரு சுற்று முறை, ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பெருசாக அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஜஸ்ட் இதில் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாட்டில் தேர்தல் முறை எப்படி இருக்குது, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நம்ம தேர்தல் நடத்துகிறோம். அதே மாதிரி ஏதாவது அந்த உறுப்பினர் ஏதாவது மற 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தல் நடத்துகிறோம் அப்படின்னா, அந்த தொகுதியில் இருக்க உறுப்பினரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ மரணம் அடைஞ்சிட்டாலோ, இல்லை அவங்களுக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு அவங்க பதவி விலகல் ஏதாவது பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடம் காலி இடம் ஆகுது இல்லையா, அதை நிரப்புறதுக்காக வேணால் நடுவில் இடைத்தேர்தல் நடத்துவாங்க. ஸோ இடைத்தேர்தல் என்ன அழைக்கப்படுகிறது. மற்றபடி 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான், நடுவில் யாராவது இறந்துட்டாலோ பதவி விலகல் ஏற்பட்டால் மட்டும்தான் காலி இடத்தை நிரப்ப இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது. அடுத்தது தேர்தலுக்கான
தேர்தலுக்கான தொகுதிகள் ஓகேங்களா, ஒரு ஒரு தொகுதியிலிருந்தும் ஒரு ஒரு ஆள் வருவாங்களா. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தமிழகத்தில் நாடாளுமன்ற தொகுதி 39 இருக்குது. ஸோ நம்ம 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம் ஓகேங்களா. தமிழக மக்கள் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோம். இது நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. மக்களவை தேர்தலுக்காக நம்ம நாடு வந்துட்டு, இது வந்துட்டு நாடாளுமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்தில் மக்களவை இருக்கு இல்லையா. ஸோ மொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் 39. ஸோ மொத்தமாக நாடு ஃபுல்லாமே மக்களவை தேர்தலுக்கு நாடு வந்துட்டு 543 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. மக்களவை தேர்தல்னால் இந்தியா லெவலில் நாடாளுமன்றத்தில் மக்களவைக்கு தேர்தல் நடத்துவாங்க ஓகேங்களா. அந்த மக்களவையிலிருந்து மக்களவைக்கு யாரெல்லாம் தேர்வானாங்களோ அவங்கள சிலர் தான் வந்துட்டு மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பாங்க. ஒவ்வொரு வாக்கிற்கும் சம மதிப்பு, இது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. அடுத்தது தனித்தொகுதி. தனித்தொகுதி அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, சில தொகுதிகள் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு ஒதுக்கீடு செய்வாங்க ஓகேங்களா. இது வந்துட்டு நலிந்த பிரிவினருக்கு உள்ளாட்சி அமைப்புலையுமே இது பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களால மற்ற அதிகமான நலிந்த பிரிவினருக்கு மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் வாய்ப்புகள் வந்துட்டு கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு எப்படி நம்மளுக்கு எக்ஸாமில் இடஒதுக்கீடு பண்ணுறாங்க அது மாதிரி தனி தொகுதி கொடுத்தா அப்போ அவங்களுக்கு அந்த தொகுதியிலே இருக்கிறப்ப அவங்களுக்கு வின் பண்ணுற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது, அவங்களும் நாடாளுமன்றத்தில் பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தனி தொகுதி அமைக்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது வரையறை சட்டம். தொகுதி வரையறைனா தொகுதி பிரிக்கிறது தான். ஸோ 1952 பிரிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒரு வருஷமும் எலெக்ஷன் நடத்துகிறப்போ அந்த தொகுதியை பிரிச்சிருக்கிறாங்க. தொகுதியில் மக்கள் தொகை அதிகமாகிறப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் அது பிரிக்கிறாங்க. அங்கே அங்கே ஒரு தொகுதியில் குறிப்பிட்ட தொகுதியில் மக்கள் தொகை ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறப்போ அது ரெண்டு தொகுதியாக பிரிக்கலாம் அப்படின்னு பிரிப்பாங்க. எல்லைகள் அமைக்கிறது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக அமைப்புகள், எல்லைகள், தகவல் தொடர்பு, பொதுமக்களின் வசதி, இதுக்காக வந்துட்டு தொகுதியை மறுபடியும் பிரிப்பாங்க அங்கே பீப்புள் வந்துட்டு அதிகமாகிறப்போ. ஸோ அந்த மாதிரி எத்தனை டைம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 1952 ஒரு வாட்டி, 1963 73 52 பார்த்துக்கோங்க 52, அதுக்கப்புறம் 63, 60களில் வந்தால் 63, அடுத்தது 73, அடுத்தது 2002. பஞ்சாயத்துகள் ஓகேங்களா. பஞ்சாயத்துனா என்னது, உள்ளாட்சி. உள்ளாட்சி போன்ற மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு வந்துட்டு நாடாளுமன்றத்தில் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ உள்ளாட்சியில் இருந்தால் மூன்றில் ஒரு பங்கு இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 18 வயது நிரம்பிய குடிமக்கள் தான் வந்துட்டு தேர்தலில் வாக்களிக்கலாம். அடுத்தது இடம்பெயர்ந்தோர் இறந்த வாக்காளர், அந்த இடத்துலேருந்து அவங்க போயிட்டாங்க, எனக்கு நான் இந்த இடத்துல இல்லை அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னா இங்கே நான் வாக்காளர் லிஸ்ட்டு வாங்கிட்டேன்னா எனக்கு அங்கேருந்து அவங்கள நீக்கணுமா அது, இல்லை அங்கே யாராவது இறந்துருப்பாங்க அவங்கள நீக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பண்ணுவாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்காளர் பட்டியல் திருத்தி அமைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்காக 5 ஆண்டுக்கு ஒரு டைம் பார்த்து அந்த 5 வருஷத்தில் யாரெல்லாம் வெளியூர் போயிருக்காங்க, வேறு ஊரில் ஓட்டு வாங்கிட்டாங்க, இந்த ஊரில் கேன்சல் பண்ணுறாங்க, இல்லை இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்து அவங்களது எல்லாமே கரெக்ட் பண்ணி தான் எலெக்ஷன் நடத்துவாங்க. அடுத்தது வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஃபோட்டோவோட, ஸோ இது நம்மளுக்கு இருக்கிறது தான் ஓகேங்களா. ஃபோட்டோவோட தான் நம்மளுக்கு ஐடி இருக்கும், ஓட்டர் ஐடி. அடுத்தது, ஸோ எது வாக்களிக்கிறதுக்கு நம்ம சப்போஸ் நம்மளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை கிடைக்கல, கட்டாயமாக நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஓட்டு போடணுன்னா எதெல்லாம் கொடுக்கலான்னு பாருங்கள். ஆதார் அட்டை, குடிமை வழங்கல் அட்டை, ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸு ஆகியவற்றின் அசல் ஒரிஜினலை வந்துட்டு கொடுத்து நம்ம வாக்கு போடலாம் ஓகேங்களா, ஓட்டு போடலாம். இந்தியாவில் தேர்தல் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. ஒரு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு தொகுதி மறுவரை சொன்னோம் இல்லையா, அந்த தொகுதி மறுவரை சட்டம் ராஷ்டிரத்தை எப்போ போட்டிருக்காங்க 2002, அதுபடி தொகுதி வந்துட்டு எவ்வளோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. தேர்தலை அறிவிப்பாங்க, இந்த 3ஆம் தேதி தான் தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அறிவித்த உடனே கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு அவங்க வேட்பாளராக இது பண்ணுவாங்க ஓகேங்களா. திரும்ப பெறுதல், வேட்புமனு போயிட்டு தாக்கல் செய்யலாம். சிலர் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு ஓகே நான் கட்சி நான் இந்த டைம் எலெக்ஷனில் வரலன்னு சொல்லி திரும்பவும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேட்புமனு போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தல், அதே மாதிரி வேட்புமனுக்களே சரிபார்த்தல், அவங்க கொடுத்த வேட்புமனுவை பார்த்து அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு ரிமூவ் பண்ணுவாங்க யார், எலெக்ஷன் கமிஷன். அதுக்கப்புறம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தேர்தல் பரப்புரை. தேர்தலுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஊர் ஃபுல்லாக போயிட்டு பரப்புரை பண்ணுறாங்க இல்லையா. அடுத்தது வாக்களிப்பாங்க. வாக்களிச்சோன்னே வாக்கு எண்ணிக்கை மற்றும் தேர்தல் முடிவுகளை அறிவித்தல் ஓகேங்களா. அந்த ஓட்டிங்கை கவுண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள்,
ஒரு தொகுதிக்கு மேல் யாரும் வாக்காளராக தங்களை, அப்போ அதான் இப்போ நான் ஒரு தொகுதியில் இருக்கேன் அப்படின்னா அங்கே தான் நான் ஓட் போடணும். இப்போ நான் வெளியூர் வந்துட்டேன்னா இங்கே நான் ஓட்டர் ஐடி வாங்குறேன் அப்படின்னா அங்கிருந்து என்னை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ ஒருத்தர் ஒரு தொகுதியில் தான் வாக்களிக்க முடியும். பட்டியலினத்தவர், பழங்குடியினர் ஆகியோருக்கான இடஒதுக்கீட்டினை மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையில் அரசுகள் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், வேட்பாளர் நியமனம். வாக்காளர் வேட்பாளர்னா என்னது? போட்டியிடுறவங்க எலெக்ஷனில் அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். வாக்காளர்னா யார்? நம்ம தான் ஓட்டு போடுறவங்க. ஓட்டு போடுறவங்களுக்கு என்னெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கோ அது இருந்துச்சுனாலே அவங்க எலெக்ஷனில் நிற்கலாம். ஆனால் அது போக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்கணும்னா, நம்ம ஓட்டு போடுறவங்களுக்கு 18 வயசு முடிஞ்சாலே போதும், ஆனால் எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு 25 வயசு முடிஞ்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? 25 வயது இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி கட்சியின் வேட்பாளர் நியமனத்தினை நியமன சீட்டு என அழைக்கின்றனர். ஓகேங்களா? அவங்க இந்த கட்சியில் இவங்க தான் போட்டியிட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நியமன சீட்டு அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 மற்றும் 51 போட்டிருக்கிறாங்க, 1966 போட்டிருக்காங்க. அடுத்தது வரையறை ஆணைய சட்டம் 1962 மற்றும் 72 போட்டிருக்காங்க. இந்த சட்டத்தை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? வேட்புமனு தாக்கல் செய்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும், ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணணும். ஸோ பிணைத்தொகையாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த வேட்பாளருக்கு வந்துட்டு ஏதாவது நிலுவையில் வந்துட்டு எஃப்ஐஆர் ஏதாவது இருக்குது, குற்றவியல் வழக்கு அது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னா அவங்க அதோட விபரத்தை வந்துட்டு அவங்க தரணும். அதே மாதிரி அவங்க வீடு, அவங்க மற்றும் அவங்க குடும்பத்தாரோட சொத்து மதிப்புகளை அவங்க கொடுக்கணும். அவங்களோட கல்வி தகுதிகள் இதை பற்றி எல்லாமே வந்துட்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்களா, அப்போ இது எல்லாத்தையும் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து, இந்த இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து தேர்தல் நடக்கும் நாள் வரை 2 வார காலத்திற்கு தேர்தல் பரப்புரை நடைபெறும். ஓகேங்களா? எலெக்ஷன் வந்துட்டு என்ன சொல்கிறது, பரப்புரை நடத்திட்டு இருக்காங்களா, இப்போ ஊர் ஊராக போயிட்டு சொல்கிறாங்க இல்லையா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கலெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது வந்துட்டு 2 வாரத்துக்கு நடத்தலாம். அவங்க வேட்பாளர் அறிவித்து தேர்தல் நடக்கும் நாள் வரைக்கும் 2 வாரத்துக்கு தான் நம்ம அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வாக்காளர்களுக்கு கையூட்டு அளித்தல், அச்சுறுத்தல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நமது தேர்தல் சட்டங்களின் படி ஒரு கட்சி அல்லது வேட்பாளர் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சாதி மதத்தின் பெயர், சாதி மதத்தை பற்றி பேசி வாக்கு போடுங்கன்னு கேட்கக்கூடாது அவங்க தேர்தல் பரப்புரையில். அதே மாதிரி தேர்தல் பரப்புரைக்கு அரசாங்கத்தோட சொத்து எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட காசை யூஸ் பண்ணி அவங்க போயிட்டு பரப்புரை செஞ்சுக்கலாம், அரசாங்கத்தோட சொத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மத வழிபாடு தடம், கோயில் குளத்துலலாம் போய் நின்றுட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா குறிப்பிட்ட கோயிலில் சிலர் பக்தராக இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களும் பக்தர்னு சொல்லி போட வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாலருக்கு போக வாய்ப்பு இருக்குது. அரசு வாகனம், விமானம், அரசு அலுவலர்களை பயன்படுத்தக்கூடாது. அரசு அலுவலர்களை கூட பயன்படுத்தக்கூடாது. எவ்வகை திட்டங்களுக்கும் அடிக்கல் நடக்கூடாது. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறதோ அடிக்கல் நாட்டுறதோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது லாஸ்ட்டாக மக்கள் மனசில் அதுதான் பதியும். அப்போ இவங்க இந்த திட்டம் போட்டிருக்காங்க, இவங்க நல்லவங்கன்னு ஓட்டு போட வாய்ப்பு இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் எதுவுமே பொது சேவை வசதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது அது எதுவுமே சொல்லக்கூடாது. இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி. அடுத்தது பாருங்கள், இந்த தேர்தலில் என்னென்ன குறைபாடு இருக்குது, இந்தியாவில் நடத்துகிற தேர்தலில் என்னென்ன குறைபாடு இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. இப்போ பெரிய கட்சிக்கிட்ட வந்துட்டு பண வளம் அதிகமாக இருக்கும், ஸோ அதனால் அவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம். சிறிய கட்சி, சுயேட்சை கட்சிகள் கொஞ்சம் நியாயமற்ற நிலையில் அவங்களுக்கு இருக்கும். குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேர்தலில் மற்ற ஆளுகளை தள்ளி விட்டுட்டு பெரிய கட்சிகளின் சார்பாக, குற்ற பின்னணி தான் அவங்க மேலே அவங்க தப்பு செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்க வந்துட்டு ஒரு பெரிய கட்சியின் சார்பாக நிற்கிறப்ப அந்த கட்சிக்காக ஓட்டு போட்டுருவாங்க. ஸோ மற்ற நல்லவங்களை வந்துட்டு நம்ம இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அப்போ குடும்ப அரசியல் அதிகமாக நடைபெறுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போ நடந்துச்சுன்னா 1951-52 நடந்துச்சு. இதை பற்றி கிளியர் டீட்டெயில் இருக்குது. இந்தியாவின் முதலாவது பொது தேர்தல் போட்டு இது ஒரு பாயிண்ட்டாக எழுதிக்கோங்க. எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1951-52. எக்ஸாக்ட் டேட் எப்போ அப்படின்னா வந்துட்டு 1951 அக்டோபர் 15 முதல் பிப்ரவரி 1952 வரைக்கும் 4 மாதம் வந்துட்டு இதை நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? காங்கிரஸ் மொத்தமாக வந்துட்டு 489 இடம் இருந்திருக்கு. ஓகேங்களா? 489 தொகுதியில் காங்கிரஸ் வந்து 364 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா?
இது வந்துட்டு அதே மாதிரி வாக்குப்பதிவு எத்தனை மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். மொத்தம் 100% 45% தான் வாக்கே போட்டிருக்குறாங்க. நிறைய பேர் ஓட்டே போடல, அந்த டைமில் அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது இல்லையா. கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு 16 இடத்துல வெற்றி பெற்றிருக்கு ஓகேங்களா. முதல் பிரதமர் யார் நம்மளுக்கு, ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா. தேர்தலில் 67.6% வாக்குப்பதிவு, 67.6% வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் 45% காங்கிரஸ்க்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ மொத்த வாக்குப்பதிவு 67.6% காங்கிரஸ்க்கு, அதில் 45% அவங்களுக்கே கிடச்சிருக்கு. மொத்தமாக 54 கட்சி போட்டிகிட்ருக்கு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது வந்து 4 மாதங்கள் நடைபெற்றிருக்கிறது. 26 மாநிலம், ஏன்னா அப்போ மாநிலம் அதிகமாக பிரிக்கல இல்லையா. 26 மாநிலம் மற்றும் 401 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற்றுள்ளது. மொத்தமாக 401 தொகுதிகள், இடம் வந்துட்டு 489 ஓகேங்களா. இதில் இருக்கிற ஒரு ஒரு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. முன்னாடி பார்த்தது கூட ஜஸ்ட் தியரி தான், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், இது நம்மளுக்கு தெரியும், 19 அப்படிங்கிறது பேச்சுரிமை அப்படிங்கிறது. அதில் 19 கீழ் 1 கீழ் ஆ அப்படிங்கிறது வந்துட்டு பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தும் சுதந்திரத்தினை, சுதந்திரம் மற்றும் உரிமையினை வழங்குகிறது. இப்போ கட்சியை பற்றியெல்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுக்கான சுதந்திரம், நம்மளோட கருத்தை வெளிப்படுத்துறதுக்கான சுதந்திரம் வந்துட்டு 19 கீழ் 1 கீழ் ஆ அப்படிங்கிறது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கணும். இப்போ 324 டு 329 தேர்தல் ஆணையம், அதில் 326ங்கிறது வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தணுங்கிறது. 324 அப்படின்னு போட்டு தேர்தல் ஆணையம் அமைக்கணும் அப்படிங்கிறதா 324 அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேர்தல் ஆணையம் வந்துட்டு ஒரு சுதந்திரமான அமைப்பு, இது மேலே இருக்கிற நோட் பண்ணிக்கோங்க. வந்து நிரந்தரமான மற்றும் சுதந்திரமான தேர்தல் அமைப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் போட்டிருக்காங்க. இது வந்துட்டு நாடாளுமன்றம், சட்டமன்றம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், இந்த தேர்தல்கள் எல்லாமே நடத்துறது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. தேர்தல் ஆணையத்தில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு உறுப்பினர்கள். அடுத்தது தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற உறுப்பினர்களை நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அவங்களோட தகுதி என்ன அப்படின்னா 6 வருடம் இருக்கலாம், இல்லை 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு 65 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு பதவி நீக்கம் செய்யலாம் ஓகேங்களா. 6 வருடம் அல்லது 65 வருடங்கள் வயது. அடுத்தது பிற தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையாளர்களை வந்துட்டு பதவி நீக்கம் செய்கிறாங்க. பிற தேர்தல் ஆணையாளர்களை வந்துட்டு தலைமை தேர்தல் ஆணையாளர் பரிந்துரையின்படி தான் பதவி நீக்கம் செய்ய முடியும் ஓகேங்களா. அதாவது அங்கே இருக்கிற 2 உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, 2 தேர்தல் ஆணையர், அவங்கள வந்துட்டு தலைமை தேர்தல் ஆணையர் வந்துட்டு ரெஃபர் பண்ணால் மட்டும்தான், பரிந்துரையின் அடிப்படையில் தான் வந்துட்டு தகுதி நீக்கம் செய்ய முடியும், பதவி நீக்கம். இது வந்துட்டு ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, இந்த டேட்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதெல்லாம் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நம்மளுக்கு வந்துட்டு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் எப்போலாம் நடந்துச்சு, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது நம்மளால். ஸோ பாருங்கள், 1952 5 வருஷம் நடந்திருக்கு, 57 62 5 வருஷம் நடந்திருக்கு. 62 5 கூட்டிக்கோங்க, 62 டு 67 5 வருஷம் தான். ஆனால் 67 71 பாருங்கள், 4 வருஷம் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 4வதாக வர்றது 4 வருஷம் அப்படின்னு. 71 டு 76 5 வருஷம், 77 டு 80 6வது பாருங்கள், அதுவும் 3 வருஷம் தான் இருந்திருக்கு. அடுத்தது 80 டு 84 4 வருஷம் தான் இருந்திருக்கு. அடுத்து திருப்பி 85 டு 86 ஒரே வருஷம், 89 டு 91 2 வருஷம் தான். அதுக்கப்புறம் திருப்பி 5 வருஷமாக வரும், 91 டு 96 96 டு 2001. இது வந்துட்டு யார் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, யார் அப்போ அமைச்சராக இருந்தாங்கன்னு, அது நம்ம அடுத்த லெசனில் பார்க்கலாம். 96 டு 2001 அதுக்கப்புறம் 5 அப்படியே ஆட் ஆயிரும். இந்த இடத்துல எங்கெல்லாம் 3, 2, 1 இருக்கோ அதை நோட் பண்ணிட்டீங்கனாலே இது அழகாக கூட்டி போட்டுடலாம். இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை. சிங்கி பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்துட்டு உச்சநீதிமன்றம் வெளியிட்ட வரலாற்று மிக்க தீர்ப்பு இது ஓகேங்களா. அதில் இங்கே கீழே வந்துடலாம். 2013 ஜூலை 10 வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற சட்டப்பேரவை அல்லது சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான குற்றங்களுக்கான தண்டனை, அவங்க வந்து குற்றம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு முடிவு செஞ்சு தண்டனை கொடுத்து தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அந்த பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யணும். அவங்க ஜெயிச்சே இருந்தால் கூட அவங்க பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொன்னது 2013 ஜூலை 11 ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. திருப்பியும் 2013 ஜூலை 10 இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்க.
திருப்பி 2013 ஜூலை 11 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிறையில் அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர் சட்டமன்ற அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு விசாரணையில் இருந்தால் கூட, அவங்களுக்கு தீர்ப்பே வரல, விசாரணையிலேயே இருந்தாலும் அவங்க தேர்தலில் போட்டியிட முடியாது. அவங்க அதே மாதிரி மற்ற ஆளுங்க அவங்க மேலே வந்துட்டு ஏதாவது குற்றம் இருக்குது, அவங்க தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களோட குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் அவங்க அந்த பதவியிலிருந்து நீக்கப்படணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்க மேலே ஏதாவது தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா உடனே நீக்க மாட்டாங்க. அவங்க தண்டனைக்கான தீர்ப்பு வழங்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்தில் அவங்க மறுபடியும் மேல்முறையீடு செய்யலாம். ஓகேங்களா? ஸோ மேல்முறையீடு செய்யறதுக்கு அவங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தகுதி நீக்கம் செய்வாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தேர்தல் நடத்துறதுக்கு எந்தெந்த அதிகாரிகள், அவங்களோட வேலை என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது லைனாக எழுதி அழகாக நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? தலைமை தேர்தல் அதிகாரி அப்படின்னா, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் அல்லது ஒன்றிய பிரதேசத்துக்கும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பாங்க. அவங்கள நியமனம் செய்யறது வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? மாநில ஒன்றிய பிரதேச அரசாங்கத்துடன் கலந்தாலோசித்து அவங்க நியமனம் செய்கிறப்போ அந்தந்த மாநிலத்தோட அரசாங்கத்துக்கிட்ட கலந்தாலோசித்து தான் வந்துட்டு தேர்தல் அதிகாரியை நியமிப்பாங்க. ஓகேங்களா? தலைமை தேர்தல் அதிகாரியை எப்படி நியமிப்பாங்க? நியமனம் இந்திய தேர்தல் ஆணையம், பரிந்துரை மாநில ஒன்றிய பிரதேச அரசாங்கம் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது, மாவட்ட தேர்தல் அதிகாரி. மாநிலத்துக்குள்ளே வந்தால் திருப்பி நிறைய மாவட்டம் இருக்குது, ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் தேர்தல் அதிகாரி போடுவாங்க. அவங்க வந்துட்டு அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரியோட கைடன்ஸ் கீழே அவங்க வேலை செய்வாங்க. அவங்களையும் தேர்தல் ஆணையம் தான் நியமிக்கும். ஓகேங்களா? அடுத்தது, தேர்தல் நடத்தும் அலுவலர். ஓகேங்களா? இது என்னென்னா, மாவட்டத்துக்குள்ள சட்டமன்ற தொகுதி நிறையா இருக்கும், அந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்துட்டு தேர்தல் நடத்துறதுக்கு யார் அப்படின்னா தேர்தல் நடத்தும் அலுவலர். இந்திய தேர்தல் ஆணையம் தான் அவங்களையும் நியமிக்குது. இவங்க வந்துட்டு அரசாங்க அதிகாரியோ உள்ளாட்சி அதிகாரியாகவோ இருக்கலாம். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு அரசாங்க அதிகாரியாகவும் இருக்க முடியும். இரண்டு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களையும் இவங்களுக்கு கொடுப்பாங்க. தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு வந்துட்டு உதவிக்கு ரெண்டு பேரையும் தராங்க. இவங்களும் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தால் தான் நியமிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, வாக்காளர் பதிவு அலுவலர். இந்த வாக்காளர் பதிவு அலுவலர் தான் வந்துட்டு என்னென்னா, வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறாங்க. அந்தந்த தொகுதியில் யாரெல்லாம் வாக்காளர், யாரெல்லாம் இறந்துருக்காங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்களெல்லாம் நீக்கி கரெக்டான வாக்காளர் பட்டியலை தயாரிக்கிறது யார்? வாக்காளர் பதிவு அலுவலர். இந்திய தேர்தல் ஆணையம் அதே மாதிரி அந்தந்த மாநில ஒன்றிய பிரதேச அரசாங்கத்துக்கிட்ட கலந்தாலோசித்து இவங்களை நியமனம் செய்யுது. ஓகேங்களா? இவங்களும் அரசாங்க அதிகாரிகள் உள்ளாட்சி அதிகாரியாக இருக்கலாம். இவங்களுக்கும் வந்துட்டு ரெண்டு உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களை தராங்க. ஓகேங்களா? அடுத்தது, வாக்குச்சாவடி தலைமை அலுவலர். மாவட்ட இது இவங்களை மட்டும் நியமனம் செய்யறது யாருன்னு பாருங்க. இது வரைக்கும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு நியமனம் செய்யுது. அடுத்தது, வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் வந்துட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரியே நியமனம் செஞ்சுக்கலாம். மாவட்ட தேர்தல் அதிகாரியே வாக்குச்சாவடி தலைமை அலுவலர் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களை நியமனம் செய்யலாம். ரெண்டு இருக்கு, இங்கே பார்த்துக்கோங்க. ஒன்று வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், அடுத்து வாக்குப்பதிவு அலுவலர். பின்னாடி வருவார் வாக்குப்பதிவு அலுவலர். வாக்குப்பதிவு அலுவலர், ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேரையும் நியமனம் செய்யறது யாரு? மாவட்ட தேர்தல் அதிகாரி. மாநில தேர்தல் அதிகாரி கூட கிடையாது, மாவட்ட தேர்தல் அதிகாரியே டைரெக்டாக நியமனம் செஞ்சுக்கலாம். ஒன்றிய பிரதேசங்களை பொறுத்தவரை நியமனங்களை தேர்தல் நடத்தும் அலுவலர் நியமிக்கிறார். இதையும் பார்த்துக்கணும். மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமனம் செய்கிறார். யாரை? வாக்குச்சாவடி தலைமை அலுவலர், வாக்குப்பதிவு அலுவலர், ரெண்டு பேரையுமே வந்துட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி நியமனம் செய்கிறார். இதுவே யூனியன் டெரிட்டரி ஒன்றிய பிரதேசத்துக்கு போனால் இவங்க ரெண்டு பேரும் யார் நியமனம் செய்கிறாங்கன்னா, தேர்தல் நடத்தும் அலுவலர். பின்னாடி பார்த்தோம் இல்லையா, தேர்தல் நடத்தும் அலுவலர் வேறு, மாவட்ட தேர்தல் அதிகாரி வேறு. ஃபஸ்ட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி வருவார், அவரு கீழே தான் யார்? தேர்தல் நடத்தும் அலுவலர். தொகுதி பகுதி வாரியாக தேர்தல் நடத்தும் அலுவலர் வருவார். மாவட்டத்துக்கு ஹெட்டு மாவட்ட தேர்தல் அதிகாரி, தொகுதிக்கு ஹெட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர். யூனியன் டெரிட்டரியில் தேர்தல் நடத்தும் அலுவலரே வந்துட்டு இவங்களை நியமிப்பாங்க. அடுத்தது, தேர்தல் பார்வையாளர்கள். தேர்தல் பார்வையாளர்களையும் வந்துட்டு இந்திய அரசாங்கம் தான் நியமிக்குது. இவங்களும் அரசாங்க அதிகாரிகள் தான். இவங்க வந்துட்டு தேர்தலுக்கு எவ்வளோ செலவினமாகுது அப்படிங்கிறத பொதுவாக பார்வையிடுவாங்க, அவ்வளோதான். ஆணையத்திற்கு இவங்க தான் வந்துட்டு தேர்தல் ஆணையத்திற்கு நேரடி பொறுப்பானவங்க. ஓகேங்களா? ஸோ இது பாருங்கள், இது ரொம்ப 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 முக்கியமானது. இது லைனாக எழுதிக்கோங்க. எந்தெந்த குழு தேர்தல் பற்றியோ கட்சி தகவல் தடை பற்றியோ சீர்திருத்தம் அமைக்கிறதுக்கு எந்தெந்த குழுலாம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது லைனாக 9 எழுதிக்கோங்க. ஆர்டர் படி, இயரோட அசெண்டிங் ஆர்டர் படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு,
தார்குந்த் குழு எப்போ அமைச்சிருக்காங்க, 1974. இதெல்லாம் வந்துட்டு தேர்தல் சீர்திருத்தத்திற்காக. சில டைம் இயர்ஸ் கேட்காம தார்குந்த் குழு எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு கேட்டுருவாங்க. எதுக்கு? தேர்தல் சீர்திருத்தம் அல்லது கட்சி தகவல் தடை சட்டம். தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. வேரா குழு 1993. இப்படி ஆர்டர் படி இயர்ஸை வந்துட்டு ஆர்டர் படி படிச்சுக்கோங்க. இந்திரஜித் குப்தா குழு 98. அடுத்த வருஷமே 99 இந்திய சட்ட ஆணையத்தின் அறிக்கை. அடுத்தது 2002 வேங்கட செல்லையா தேசிய ஆணையம். ஓகேங்களா, வேங்கட செல்லையா தேசிய ஆணையம். அடுத்து 2004 இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை. ஓகேங்களா, இந்திரஜித் குப்தா குழுக்கு அப்புறம் ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை. அதே மாதிரி வேங்கட செல்லையா தேசிய ஆணையத்துக்கு அப்புறம் ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004. 2007 வீரப்ப மொய்லி ஆணையம். 2010 டாங்கா குழு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இப்போ இந்த லெசன்லேயே உருப்படியாக நம்ம மெயினாக படிக்க வேண்டியது எதுனா இதுதான். இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட தியரி, இதுக்கப்புறம் வரது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். இது இதுக்கப்புறம் வர எல்லா பாயிண்ட்டுமே. அடுத்தது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 11th 12th ஈஸியாக விட்டுறாதீங்க. நான் சொல்கிற பாயிண்ட்டை 6th to 10th அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. 21 வாக்களிக்கும் வயது 21 to 18 மாற்றப்பட்டது. 1988 61st சட்ட திருத்தம். இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது, ப்ரீவியஸில் நிறைய கேட்டிருக்காங்க. 8th சட்ட திருத்தத்தின்படி மாற்றப்பட்டது, 18 வாக்களிக்கும் வயது மாற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. 61st சட்ட திருத்தம் 1988, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு தொகுதியில் வேட்பாளர்களை முன்மொழியும் நபர்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் வகையில் 10% அல்லது 10 வாக்காளர்கள், இது எதில் எது குறைவானதோ அதனை அதிகரிக்கலாம். வேட்பாளர்கள் வந்துட்டு யார் நம்மளோட தொகுதியில் வேட்பாளராக இருக்கலாம், கட்சியில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்குன்னு சில ஆளுங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த தொகுதியில் 10% பேராவது இவங்களை சொல்லணும், இவங்க வந்து நிற்கலாம் அப்படின்னு சொல்லணும். சொன்னால் தான் அந்த வேட்பாளர் நிற்க முடியும். 10% இல்லை அட்லீஸ்ட் 10 வாக்காளர், இதில் எது கம்மியோ அவங்க சொல்லணும். ஓகேங்களா, இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். இப்போ நம்ம வந்துட்டு இது எலக்ட்ரிக்கல் இதில் தான் வந்துட்டு ஓட் போட்டிருக்கோம். அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1989. அதே மாதிரி அதே 1989 தான் வாக்குச்சாவடியை கைப்பற்றுவதனை தடுப்பதற்கான தேர்தலை ஒத்திவைக்கும் நடைமுறை வரப்பட்டது. வாக்குச்சாவடியை கைப்பற்றி அங்கே போய் நின்றுட்டு வந்துட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நடக்குதுன்னா தேர்தலை ஒத்தி வச்சிடலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்பட்டது 1999. அடுத்தது பாருங்கள், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சியின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கட்சியும் பிரிக்கிறது வந்துட்டு தேர்தல் ஆணையத்தோட வேலை. அதே மாதிரி வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 48 மணி நேரத்திற்கு முன்பிலிருந்து அங்கே மதுபான விற்பனை கிடையாது. மக்கள் எல்லோரும் தெளிவாக ஓட்டு போடணும் அப்படிங்கிறதுக்காக 48 மணி நேரம்னா என்ன, 2 நாள் தேர்தல் வாக்குப்பதிவு எப்போ நடைபெறுதோ அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு வந்துட்டு மதுபானம் எல்லாமே க்ளோஸு. அதே மாதிரி மாற்று வேட்பாளரை பரிந்துரைப்பதற்கு, இப்போ தேர்தலில் போட்டியிடறக்கு ஒருத்தர் வேட்பாளர் வந்துட்டு தாக்கல் செஞ்சிட்டாரு, அவர் வந்து சப்போஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த கட்சிக்கு வேறு வேட்பாளரை வந்துட்டு பரிந்துரை செய்யறதுக்கு அவங்களுக்கு 7 நாள் டைம் தருவாங்க. 7 நாளுக்குள்ளே டக்குன்னு அவங்க வந்துட்டு இன்னொரு வேட்பாளரை கொடுக்கணும். ஓகேங்களா, 7 நாள், இது ரொம்ப முக்கியம். தேர்தல் தினத்தன்று பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு ஊதியத்துடனான விடுமுறை. ஓகேங்களா, எல்லா ஓட்டர்ஸுக்குமே வந்துட்டு அன்னைக்கு லீவு இருக்கணும், அந்த லீவுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஆயுதங்கள் தடை இருக்குது. ஓகேங்களா, அங்கே அப்போ வந்துட்டு எந்த ஆயுதமும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்தது 1998 உள்ளாட்சி அதிகாரிகள் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் பணியாளர்கள். 1998 என்ன கொடுத்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, உள்ளாட்சி அதிகாரி தேசியமயமாக்கப்பட்ட வங்கி பேங்க் ஸ்டாஃப்ஸு, யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸு, இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், ஓகேங்களா, அவங்களும் ஊழியர்கள், அரசு நிறுவனர்கள், அரசு பணியாளர்கள், அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் உள்ள ஊழியர்கள், இவங்க எல்லாருமே கண்டிப்பாக தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படணும் அப்படிங்கிறது 1998 கொண்டு வந்தது. அடுத்தது 1999 வாக்காளர்களில் வந்துட்டு தபால் வாக்கு அப்படிங்கிறது, ஏன்னா அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வர முடியாது, அவங்க வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, இங்கே வந்து அவங்களோட தொகுதியில் வந்து ஓட்டு போட முடியாதுன்னா தபால் வாக்கு போடுறது கொண்டு வந்தது எப்போது, 1999. நல்ல 1999 ஹைஃபன் தபால் வாக்குன்னு போட்டுக்கோங்க, இதெல்லாம் ஒன்று ஒன்றுமே இம்பார்ட்டண்ட்டு. அடுத்தது பதிலி வாக்கு அப்படின்னு போட்டு 2003 அப்படின்னு எழுதிக்கோங்க. அது கீழே பதிலி வாக்குன்னு ஒரு ஏரோ மார்க் போட்டு இராணுவத்தில் புரியுறாங்க இல்லையா, அவங்க வர முடியாது அப்படிங்கிறப்ப அவங்களின் சார்பாக வேற ஒருத்தரை வச்சு நம்ம ஓட்டு போடலாம். அதுதான் வந்துட்டு என்னது, பதிலி வாக்கு, ப்ராக்ஸி ஓட்டு. அடுத்தது முந்தைய குற்ற சம்பவங்கள் மற்றும் சொத்துக்கள் பற்றிய விவரங்களை.
வேட்பாளர்கள் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அவங்க என்னெல்லாம் குற்றம் செஞ்சுருக்காங்களோ அது ரிலேட்டடாக சொத்து பற்றி விவரங்களை வந்துட்டு கொடுக்கணும். அது வந்து 2003 கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை, ஓகேங்களா. அதே மாதிரி மாநிலங்களவை தேர்தல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வேட்பாளர்களோட வசிப்பிடம், அதே மாதிரி அவங்கள வேட்பாளர்களோட வசிப்பிடம் தொடர்பான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டது, ஓகேங்களா. அவங்க எங்கே வேணால் இருந்துக்கலாம், ஆனால் இந்த தொகுதியில் போட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது 2003. அதே மாதிரி வெளிப்படையான வாக்கு, அதுவும் 2003 போட்டு வேட்பாளர்களின் வசிப்பிடம் கட்டுப்பாடு நீக்கம் வெளிப்படையான வாக்கெடுப்பு அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது 2009, ஒரு நிமிஷம், 2003 பண செலவினங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. நீங்கள் வந்துட்டு ஒரு தேர்தல் பரப்புரை செய்கிறீங்க அப்படின்னா தேர்தல் செலவு கணக்கில் வந்துட்டு எதுவுமே விதிவிலக்கு கிடையாது, நீங்கள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது 2003. அரசாங்கமே இலவசமாக வாக்காளர் பட்டியலை கொடுத்துருச்சு, யாரும் உருவாக்க தேவையில்லை, அரசாங்கமே வந்துட்டு வாக்காளர் பட்டியல் ரெடி பண்ணுது. 2009 வந்துட்டு கருத்து கணிப்பு போடுவாங்க தெரியுமா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் டிவிலலாம், நிறைய மூவிஸ்லலாம் பார்த்தா தெரியும் இந்த எந்த கட்சி ஜெயிக்கும்னு எல்லோரும் ஒரு ஒருத்தங்கிட்டே கேட்டு கருத்து கணிப்பு வெளியிடுறது. ஸோ இந்த மாதிரி விடுற வெளியிடுறப்போ அதுக்கு ஆப்போசிட் கட்சியில் ஓட்டு போடலாம்னு நினச்சிட்டு இருக்க மக்கள் கூட இதுதான் ஜெயிக்க போது இதுக்கு ஓட்டு போடலான்னு போட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது எல்லாத்தையும் கட்டுப்பாடு, அதெல்லாம் முடிவுகள் எல்லாமே வந்துட்டு கருத்து கணிப்பு முடிவு வந்துட்டு கட்டுப்பாடு பண்ணது 2009. அதே மாதிரி தேர்தலில் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுறவங்களை வந்துட்டு தகுதி இழப்பு செய்வது, 3 மாத காலத்திற்கு குற்றம் சாட்டப்பட்டவரின் மீதான விவரங்களை சமர்ப்பிக்கணும், இதுவும் கொண்டு வந்தது 2009 தான். 2009 போட்டு வேட்பாளர் தகுதி இழப்புன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது பிணைத்தொகை, நான் சொன்னாலே முன்னாடி டெபாசிட் பண்ணணும்னா அதை அதிகரிச்சிருக்காங்க. 2010 வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 2010 வெளிநாடு வாழ் இந்திய குடிமக்களுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட்டது. 2011 தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது. தேர்தலுக்குன்னு இவ்வளோதான் நீங்கள் செலவு பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா, அதை கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க எப்போ, 2011. அடுத்தது கட்சி தகவல் சடை சட்டம், இதுவும் முக்கியங்க. நான் அப்போ சொன்னேன் இல்லையா, அதுலேருந்து ஒன்றுமே முக்கியம், எல்லாமே முக்கியம் அதில் ஹைலைட் பண்ணது. 52வது சட்ட திருத்தம் 1985, வாக்களிக்கும் வயது மாற்றினது எப்போ, 18 வயசாக மாற்றினது எப்போ, 1988. 61வது சட்ட திருத்தம், இது 1985. 52வது சட்ட திருத்தம் தான் இந்த கட்சி தகவல் தடை சட்டம், ஓகேங்களா. நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி இழப்பு செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா. ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு, அவங்க நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவங்கள தகுதி இழப்பு செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது கட்சி தகவல் தடை சட்டம். இது வந்துட்டு 8வது அட்டவணையில் இருக்குதுன்னு நோட் பண்ணிக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். 10வது அட்டவணை, ஓகேங்களா. கட்சி தகவல் தடை சட்டம் என அழைக்கப்படுகிறது. பின்னர் அந்த கட்சி தகவல் தடை சட்டத்தை திருத்தம் பண்ணது எப்போ அப்படின்னா 91வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2003 91வது சட்ட திருத்தத்தில் வந்துட்டு திருத்தம் பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கட்சி தகவல் வந்து ஒரே ஒரு இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம், எப்போனா அந்த கட்சி வந்துட்டு ரெண்டாம் மூணாக பிரியுது அப்படிங்கிறப்போ அந்த உறுப்பினர் வந்துட்டு வேறு கட்சியில் மாறுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது 8வது திருத்தம், 91வது சட்ட திருத்தம், 2003, இது எழுதிக்கோங்க. ரெண்டே பாயிண்ட் தான், ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தனது விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர் பதவியை விட்டு விலகுதல், கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களித்தல், வாக்களிப்பிலிருந்து அதாவது வாக்களிப்புனா அந்த சட்டமன்றத்துக்குள்ளே ஒரு வாக்களிப்பு இருக்கும் இல்லையா, அந்த வாக்களிப்பு, வாக்களிப்பிலிருந்து கட்சியின் முன் அனுமதியின்றி விலகி இருத்தல், வாக்கு போடாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்துட்டு தகுதி இழப்பு செய்வதற்கான காரணமாக இருக்கலாம். மற்றொரு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் அவையிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்படும், கரெக்டு. நியமன உறுப்பினர் தான் பதவியேற்ற நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள், இப்போ நியமன உறுப்பினர்னா யார், குடியரசுத் தலைவர் வந்துட்டு மாநிலங்களவைக்கு ஆங்கிலோ இந்தியர்களையும், அதே மாதிரி மாநிலங்களவைக்கு வந்துட்டு 12 பேர், மக்களவைக்கு 2 ஆங்கிலோ இந்தியர்களும் நியமனம் செய்கிறாங்களா, அந்த நியமன உறுப்பினர், இப்போது நமக்கு அப்துல் கலாம்லாம் வந்துட்டு நியமன உறுப்பினராக வந்து குடியரசுத் தலைவரானவர் தான், ஓகேங்களா. அந்த நியமன உறுப்பினர் வந்துட்டு ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துட்டார் அப்படின்னா அது எப்போ, 6 மாத காலத்திற்குள்ளதையும் நோட் பண்ணிக்கோங்க. 6 மாதம் நியமன உறுப்பினராக நியமித்து 6 மாதத்துக்குள்ளேயே அவர் ஏதாவது கட்சியில் சேர்றாரு அப்படின்னா அவங்களையும் நீக்கம் செஞ்சுருவாங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்ந்தால் ஓகே, 6 மாதத்துக்கு முன்னாடி சேரக்கூடாது. அடுத்து விதிவிலக்கு, யாரெல்லாம் கட்சி தகவல் தடையிலேருந்து விதிவிலக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு கட்சி மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும், ரெண்டு கட்சி சேருதுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக கட்சி மாறிதான் ஆகணும், அது தப்பில்லை. அதே மாதிரி
சபையை வழிநடத்தும் பொறுப்பு இருக்கு. அதாவது சபாநாயகர், சபையை வழிநடத்தும் பொறுப்புனா யார்? சபாநாயகர்னு நோட் பண்ணிக்கோங்க, இது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சபையை வழிநடத்துகிறவரே யார்? சபாநாயகர் தான். அவர் வந்துட்டு சபாநாயகராக இருக்கிறப்போ என்னால் சபாநாயகராகவும் இருந்து ஒரு கட்சியிலையும் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் அந்த கட்சியிலேருந்து வெளியேறலாம், அது வந்துட்டு தப்பு கிடையாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் சபாநாயகராக இருந்து ஒரு சபாநாயகரோட காலம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி அவங்க அந்த கட்சியில் சேர்ந்துக்கலாம். அடுத்தது, அவை இந்த கட்சி தகவல் தடை சட்டம் இருக்கு இல்லையா, ஒரு உறுப்பினர் வந்துட்டு கட்சி தகவல் தடையின்படி, கட்சி தகவல் தடை சட்டத்தின்படி அவரை வந்துட்டு தகுதி நீக்கம் செய்கிற முடிவு வந்துட்டு யார் எடுப்பாங்க அப்படின்னா சபாநாயகர், அவையை நடத்தும் பொறுப்பில் உள்ளவர் மட்டும்தான் கட்சி தகவல் தொடர்பான தகுதி இழப்பு பிரச்சனைகளை இறுதி செய்வார், ஓகேங்களா? கட்சி தகவல் ரிலேட்டடாக ஒரு உறுப்பினர் நீக்கணும்னா அதுக்கு முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? சபாநாயகர்கிட்ட மட்டும்தான் இருக்கு, ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு அந்த விதிகள், அந்த கட்சி தகவல் ரிலேட்டடாக அவங்க எப்படியெல்லாம் நீக்கப்படலாம் அப்படிங்கிற விதிகளை 30 நாட்களுக்குள்ளே தாக்கல் செய்யணும், ஓகேங்களா? நடவடிக்கை எது எடுக்கும் அதிகாரமும் சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது, ஓகே? சட்டத்திலே திறன் இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதோ பொருள் சார்ந்த ஆதாயம், பதவிக்காக கட்சி மாறுறது, கொள்கையே இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு கொள்கை இல்லாமல் எல்லா கட்சியிலையும் சேர்ந்துக்கிறது, கட்சி மாறும் மனப்பான்மை இருக்கிறது, கட்சிகளை இணைப்பதன் மூலம் ஆப்போசிட்டில் இருக்கிற கட்சி வந்துட்டு சின்ன கட்சியாயிரும், இது அதிக பலமாயிட்டு ஜெயிக்கலாம் ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் கட்சி தகவல் தடை சட்டம் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. அடுத்தது, மாநிலங்களவை தேர்தல். மாநிலங்களவை தேர்தல்னால் என்ன? மக்களவை தேர்தல் இருக்கும், அதில் மக்களவை உறுப்பினர்கள் இருப்பாங்க, அந்த உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து தான் மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. அவங்களுக்குள்ள அந்த தேர்தல் வந்துட்டு மாற்றித்தரக்கூடிய வாக்குமுறை, மாற்றித்தரக்கூடிய வாக்குமுறைங்கிற அந்த முறையில் தான் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறுது, ஓகேங்களா? மாநிலங்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் குறிப்பிட்ட ஒதுக்கீடு உள்ளது. ஒரு ஒரு மாநிலமும் மாநிலங்களவைக்கு இத்தனை உறுப்பினர்களை போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒதுக்கீடு இருக்குது. மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் மாநில சட்டப்பேரவையின் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். சொன்னேன் இல்லையா, மாநில சட்டப்பேரவைனா என்ன? அதாவது அந்த மாநில சட்டப்பேரவை, அந்த சட்டமன்ற உறுப்பினர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஓகேங்களா? சம்மந்தப்பட்ட மாநில சட்டப்பேரவை, அதாவது தமிழகம் சட்டமன்றம் இருக்குன்னா அவங்க வந்துட்டு மாநிலங்களவைக்கு உறுப்பினர்களை அனுப்பணும், ஓகேங்களா? எத்தனை உறுப்பினர்கள் நம்மளுக்கு 10th கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், 19 ஸோ அவங்கள அனுப்பணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்தில் அவங்களுக்குள்ள அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. அந்த செலெக்ஷன் பண்ணுறப்போ அந்த அது வந்துட்டு மாற்றித்தரக்கூடிய வாக்குமுறையில் தான் வந்துட்டு செலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ எப்படி பண்ணுவாங்கன்னு பாருங்கள், ஒரு ஒரு வாக்காளரும் தங்களுக்கு விருப்பமான வேட்பாளரை வரிசைப்படுத்துவாங்க. ஆல்ரெடி சொன்ன ஞாபகம் இருக்கீங்களா, வரிசை ப்ரையாரிட்டி எழுதுறது. ஃபஸ்ட்டு ஏ போகலாம், ஏ சப்போஸ் ஜெயிக்கல அப்படின்னா சி ஜெயிக்கட்டும், சி ஜெயிக்கலன்னா அதுக்கப்புறம் பி ஜெயிக்கட்டும், பியும் ஜெயிக்கலன்னா டி ஜெயிக்கட்டும் அப்படின்னு நம்ம ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் தான் ஓட்டு போடுவாங்க, ஓகேங்களா? யாரும் ஒருத்தருக்கு போடணும்னு இல்லை, ஃபஸ்ட்டு இவர், இவர் ஜெயிக்கலன்னா இவர் அப்படின்னு சொல்லி ரேங்க் போடுறது அந்த வேட்பாளருக்கு. அதுதான் வந்துட்டு என்னது, மாற்றித்தரக்கூடிய வாக்கு, அந்த மாதிரி போடுவாங்க. வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு வேட்பாளரும் குறிப்பிட்ட அளவிலான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். அவங்க எவ்வளோ ஒரு ஒரு வேட்பாளரும் வெற்றி பெறணும்னா எத்தனை வாக்கு பெற்றிருக்கணும் அப்படின்னா, பதிவான மொத்த வாக்கு டிவைடட் பை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய மொத்த வேட்பாளர்கள் +1 +1, ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, தமிழகத்தில் 200 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 200 பேருமே ஓட்டு போடுவாங்க, அப்போ பதிவான மொத்த வாக்கு எவ்வளோ? 200. எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கணும்? 4 தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 4+1 டிவைடட் பை 4+1 என்ன? 200/5. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 40 ப்ளஸ் இங்கே ஒரு 1 இருக்கா, அந்த 1 ஆட் பண்ணணும். 41 வாக்கு அவங்க மினிமம் பெறணும், பெற்றாதான் அவங்க வந்துட்டு எலெக்ஷன் எடுப்பாங்கன்னா அவங்க வெளியே போயிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ வாக்கு எண்ணிக்கையில் ஒரு ஒரு வேட்பாளரும் பெற்ற முதல் முன்னுரிமை வாக்கு, அதாவது ஃபஸ்ட் ரேங்க் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்து அவங்கள கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு யாராவது முன்னுரிமை வாக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த முன்னுரிமை வாக்கை நம்ம செகண்ட் ரேங்க் யார் கொடுத்துருக்கோமோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பிரிப்பாங்க. இதை ரிப்பீட்டடாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை முதல் நிலையை கடத்தல் முறை, தேர்தலில் முதல் நிலையை கடந்தவரை வெற்றி பெற்றவர் தான் சொன்னாலே. இந்தியா வந்துட்டு அதை தான் ஃபாலோ பண்ணுது. முதல் நிலைனா என்ன? ஒன்றும் இல்லை, ஓட்டு போடுறது யார் அதிக ஓட்டோ அவங்க தான், அதுதான் முதல் நிலை, அதுதான் இந்தியா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். வெளிப்படையானா என்ன அர்த்தம்னா, 10 உட்காந்துட்டு இருக்கப்போ யாருக்கு ஓட் போடுறீங்கன்னு கேட்டால் தைரியமாக கை தூக்குறது, இதுதான் வெளிப்படையான வாக்கு. அப்போ நான் யாருக்கு ஓட் போடுறேங்கிறது சுற்றி இருக்க 10 தெரியும், அதுதான் வெளிப்படையான வாக்கு. அடுத்தது ரகசிய வாக்கு அப்படின்னா என்னென்னா, 10 உட்காந்துட்டு இருக்கப்போ நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக ஒரு வாக்குப்பெட்டியில் போடுங்க வாக்கு அப்படின்னு சொல்கிறது ரகசிய வாக்கு. அது என்னங்கிறது ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க.
அது இந்திரஜித் குப்தா குழு. இந்திரஜித் குப்தா குழு எப்போ அமைச்சிருக்காங்க, 1998. அது எதுக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 9 குழு பார்த்தோம்னா அதில் இது மட்டும் கொடுத்துருக்காங்க, அரசு நிதியுதவி. அரசு நிதியுதவி என்னென்னா, தேர்தல் நடத்துகிறப்போ சில கட்சிக்கு அரசு வந்து நிதியுதவி கொடுக்கலாம், அரசும் கொஞ்சம் டொனேஷன் கொடுக்கலாம். அதை பற்றி 6000 கொடுத்த அமைச்ச குழு தான் எனது இந்திரஜித் குப்தா குழு, 1998. ஸோ அந்த குழுவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசின் தேர்தல் நிதி சுயேட்சை வேட்பாளர்களுக்கு வழங்கப்படாது. தனியாக நிற்கிறார், நான் எந்த கட்சியுமே கிடையாது, சுயேட்சையில் நிற்கிறாருன்னா அவங்களுக்கு வந்து நிதியுதவி கிடையாது, ஓகேங்களா. அதே மாதிரி தேசிய மாநில கட்சி வேட்பாளருக்கு கண்டிப்பாக நிதியுதவி இருக்குது, அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு ஓரளவுக்கு தான் நிதியுதவி இருக்குது, சுயேட்சை வேட்பாளருக்கு சுத்தமாக நிதியுதவி இல்லை, ஓகேங்களா. மத்திய அரசின் சார்பாக அந்த நிதியுதவி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 600 கோடி ரூபாய் தராங்க. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் எல்லோரும் சேர்ந்து அதுக்கு ஈக்குவலான 600 கோடி ரூபாயை எல்லோரும் சேர்ந்து கொடுக்கணும், மற்ற மாநிலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நிதியுதவி. அடுத்தது நோட்டாலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை அப்படின்னா மேற்கண்ட எவரும் இல்லைன்னா நோட்டா. நோட்டா வந்துட்டு அதில் மின்னணு வாக்குப்பதிவுல கடைசியில் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 1961 பிரிவு 49 கீழ் ஓ, இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வாக்காளருக்கு வந்துட்டு எனக்கு வாக்கு என்ன சொல்கிறது, தனது வாக்காளர் வரிசையினை பதிவு செய்து எதிர்மறை வாக்கு, ஓகேங்களா, தனக்கு வந்துட்டு வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறப்ப எதிர்மறை வாக்கினை கொடுக்கலாம் அப்படிங்கிறது, ஓகேங்களா. எதிர்மறை வாக்குன்னா என்னென்னா, நோட்டாவை போன்ற நோட்டாக்கு முன்னாடி இது இருந்திருக்கு, ஓகேங்களா. வேறொரு அம்சம் என்னென்னா, என அழைக்கப்படுகிறது மேற்கண்டவர் எவரும் இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது நோட்டா. ஸோ அதே மாதிரி எந்த எந்த வாக்காளருக்கும் எனக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்க வந்துட்டு எதிர்மறை வாக்கினை அளிக்கலாம். எதிர்மறை வாக்குன்னு போட்டு 1961 பிரிவு ஆர்டிக்கிள் 49 கீழ் ஓ அப்படின்னு போட்டுக்கோங்க. அதன்படி அவங்க எதிர்மறை வாக்கு அளிக்கணும் அப்படின்னா 17A அப்படின்னு ஒரு படிவம் இருக்குது, 17A அப்படின்னு ஒரு ஃபார்ம், அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க எதிர்மறை வாக்கினை அளிக்கலாம், ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இறுதியில் நோட்டா அப்படிங்கிற இது கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நோட்டா வந்துட்டு ஃபஸ்ட்டு நோட்டாவை வந்துட்டு அங்கீகரித்த நாடுகளை நம்ம எத்தனாவது நாடு, 14வது நாடு, ஓகேங்களா. 1975 டெக்சாஸ் மாகாணம் இந்த நோட்டாவை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. மற்ற நாடுகள் எது எதுன்னு பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் இது பார்த்து வச்சுக்கோங்க. கொலம்பியா, உக்ரைன், பிரேசில், வங்கதேசம், ஃபின்லாந்து, ஸ்பெயின், ஸ்வீடன், சிலி, ஃப்ரான்ஸ், பெல்ஜியம், கிரீஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த லெசன் முடியுது. எப்படி பார்த்தாலும் ஒரு 30-40 பாயிண்ட் தான் இருக்கும், ஓகேங்களா. இது நீங்கள் இதுலேயும் நிறையா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதை பார்த்துட்டு இதில் ஆன்சர் பண்ணிங்கனாலே நீங்கள் இத்தனை கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அத்தனையும் சொல்லிட்டேன். ஸோ இந்த 11th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும், 11th 12th பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன பாயிண்ட் ஹைலைட் பண்ணி சொல்கிறேனோ நீங்கள் அதை மட்டும் படித்தா போதும். முடிஞ்சால் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நோட் எடுத்து நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த லெசன் நம்ம 1 பை 1 பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென், பை.